வாகனவியல் தமிழ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோண்டா ஆர்னட்டு BS6ல வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, ஃபியூல் பம்ப் ஃபில்டரும் க்ளீன் பண்ணி போட போகிறோம். அதே மாதிரி வால்வு டேப் அட்டும் செக் பண்ண போகிறோம், இன்ஜின் நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபியூல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து டேங்குக்கு வெளியில் இருக்கும். அப்போ என்ன வேணால் அந்த ஓஸ்லேருந்து பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணிட்டு, இல்லை அந்த ஓஸை வந்து கட்டிங் பேரில் ஏதாவது லாக் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு தடவை இந்த ஆக்டிவா ஷைனு இந்த ஆர்னட் இந்த மாதிரி BS6 வண்டிங்க ஹோண்டா BS6 வந்து ஃபியூல் பம்ப் கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது ஈஸியாக கழட்டுறது டூல் தான் இருக்குது. டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்பீடியோ போகலாம். இப்போ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆர்னட் BS6. இதில் ஃபியூல் பம்ப் ஃபில்டர் கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ஓஸை வந்து கழட்டி விடணும். ஏன்னா இதுதான் வந்து ஃபியூல் பம்ப்பு. டேங்க்லேருந்து ஒரு ரெண்டு ஓஸ் மூலமாக இந்த பம்ப் வந்து ஜாயிண்டாக இருக்கும். ஒரு இன்புட் ஓஸு, ஒரு ரிட்டர்ன், ரெண்டு ஓஸ் மூலமாக வந்து டேங்க்லேருந்து இந்த பம்ப் வந்து ஜாயிண்டாக இருக்கும். நம்ம டேங்கை கழட்டினாலோ இல்லை பம்பை கழட்டினாலோ அந்த ஓஸை வந்து பம்ப்லேருந்து கழட்டி விட்டு தான் எடுக்க முடியும். அப்போ டேங்க்ல வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் வெளியே எடுத்தாகணும். இல்லை அந்த ஓஸை வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை சிம்பிளாக பெட்ரோல் வெளியே எடுக்காமல் ஃபியூல் பம்பை கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டூல் வந்திருக்கு. இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா லைன் கிளாம்ப் ட்ரிபிள் பேக், மூணு சைஸ் கட்டிங் பேர் மாதிரி ஒன்று இருக்கும் பிளாஸ்டிக்கில். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு, ஒரு சின்னது, அதுக்கடுத்து ஒரு சின்னது, மூணு சைஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஒவ்வொரு ஓஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், ரேடியேட்டர் ஓஸோட ஜாயின் கட் பண்ண அதாவது லாக் பண்ணுற அளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சின்ன சின்ன ஓஸ் தான் இருக்குது. நம்ம இந்த கிளாம்பே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். நல்லா ஓஸை லாக் பண்ணிட்டு இதை இழுத்து விட்டோன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கிள் இப்போ கட்டிட்டு ஓசை வெளியே தள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓசை வெளியே எடுத்துட்டோம், பெட்ரோல் வெளில வரல, பக்காவாக லாக் ஆகிடும். ஒரு ட்ராப் கூட வெளில வராது, அதே மாதிரி ஓஸும் டேமேஜ் ஆகாது. இதே மாதிரி நம்ம சின்ன ஓஸ்லேயும் இந்த சின்ன பிளேயரை போட்டு லாக் பண்ணிட்டு இதை இழுத்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்து சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த ஓஸையும் வெளில எடுத்தோம், அவ்வளோதான். நம்ம பெட்ரோல் வெளில வராது. இதுக்கப்புறம் இது ரெண்டும் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் பம்பு ஃபில்டரை கட்டிக்கலாம் ஈஸியாக. அவ்வளோதான், சிம்பிளாக வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபில்டரை வெளியேற்றோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம டேங்க்கு ஈஸியாக கழட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கும் ஈஸியாக கழட்டி எடுத்துட்டோம். ஈஸியாக நம்ம வந்து டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணும் வேலை பார்த்துக்கலாம். இதாக தான் அந்த டூல் வந்து யூஸ் ஆகும். இந்த ஹோண்டா வண்டிங்கில் மெயினாக நம்ம வந்து பெட்ரோல் ஓஸை லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. அடுத்து இந்த ஓஸ் என்ன பண்ணோன்னா இந்த பம்பில் ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி பம்பில் கனெக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் இப்போ மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு இது இன்னும் கொஞ்சம் அழுத்தி ஃப்ரண்ட்டில் தள்ளினா ரிலீஸ் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஓஸை பம்பில் ஜாயின் பண்ணோம், பம்பில் ஜாயின் பண்ணிட்டு சர்க்கிள் இப்போ எடுத்து மாட்டிக்கணும். மாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அழுத்தி தள்ளினா ரிலீஸ் ஆகும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு ட்ராப் கூட பெட்ரோல் வேஸ்ட் ஆகாமல் எந்த விதமான ஓஸ் வந்து எந்த விதமாக டேமேஜ் ஆகாது, அதுதான் மெயின். இல்லை நம்ம கட்டிங் பிளேயர் அழுத்தினாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வச்சு லாக் பண்ணாலோ ஓஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஓஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், இதுவும் ரப்பர் என்னும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்காவை மாட்டி முடிச்சுட்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம்.
கண்டிப்பாக சும்மா தட்டினவுனே பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேப் பட்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். வேலை முடிஞ்சிச்சு. இந்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் வருது. இது ரேட் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இந்த டூல் கிட்டு பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்கிட்ட வருது. ஆனால் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல பிரச்சனை இல்லை, லைஃப் லாங் வரும். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒருவேளை போக போன ரேட்டு குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்துருந்தாலும் ரெண்டு ரேட்டில் இருக்குது. தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.